வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல்னு டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் பலமுறை வயிறு எந்த அளவுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. நிறைய நேயர்கள் கால் பண்ணும்போது மலம் ஒழுங்கா கழியுதான்றது தான் டாக்டர்ஸ் பொதுவாகவே கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கு. ஆனால் வயிறு அப்படின்னு எடுத்துக்கும் போது எல்லாருமே அந்த குறிப்பிட்ட பாகம் தொப்பளை சுற்றி இருக்க இடம் மட்டும் வலிச்சதுன்னா அது வயிறு வலின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வயிறு செரிமானம்ன்றது வந்துட்டு வெறும் வயிறு சார்ந்த விஷயம் கிடையாது. நம்ம வாயிலிருந்து மலவாய் வரைக்கும் எல்லாமே வயிறு சார்ந்த ஒரு உறுப்பாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ வயிறு நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பாக பார்த்துக்கணும், எந்த ஒரு சத்தான ஆகாரமே மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டால் கூட அது வயிறு தான் வந்துட்டு குறிப்பிட்ட செரிமானத்துக்கு கொண்டு வந்து அதை நம்ம பிரித்து தரப்போகிறது. ஸோ வயிறை எப்படி ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிறு அப்படிங்கிறது செரிமானத்திற்குரியது எல்லா விஷயமும் வயிறை சார்ந்து தான் அனைத்து உறுப்புகளும் இருக்குது. நம்ம மற்ற உறுப்புகளுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், ஒரு கிட்னிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், நுரையீரலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், கல்லீரலுக்கு கொடுக்கறது கிடையாது, ஏன்னா அதுவும் செரிமானத்தோடு சேர்ந்தது. ஸோ இந்த உறுப்புகளுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஆனால் இது எல்லாமே நல்லா சீராக இயங்கணும் அப்படின்னா வயிறுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி மருத்துவ மாமேதையும் சொல்லியிருக்காரு, நான் பலமுறை சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, ஹிப்போக்ரேட்ஸ் அவர்கள் சொன்ன மாதிரி எல்லா நோய்களுக்கும் அடித்தளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறாக தான் இருக்கும். வயிறில் செரிமானம் எல்லாம் கரெக்டாக இருக்கணும், அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த சளிச்சவுகள் ஆரோக்கியமாக இருக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நமக்கு செரிமானம் சரியில்லை, வயிறு உப்புசம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அவங்க சுவாசிக்கிறதுல வந்து கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், ஏன்னா வயிறு உப்புசம் இருக்கப்ப சுவாசிப்பதில் வந்து சிரமம் இருக்கும். அப்படியே ரொம்ப நாளாக இந்த மாதிரி உப்புசம் இருந்து சுவாசிப்பதில் சிரமம் இருக்கிறப்ப அந்த லங்ஸோட எனர்ஜி லெவல் வந்து குறையும். அதே மாதிரி செரிமானம் சரியில்லாத பொழுது, அந்த ஆசிட் செக்ரீஷன் அல்கலி இதெல்லாம் சரியில்லாத பொழுது, அப்போ என்னாகும்னா அதிலிருந்து வடிகட்டி வரக்கூடிய அந்த ரத்தம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் சரியிருக்காது. ஸோ அது பின்னாளில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீரில் வந்து கற்கள் வந்து ஃபார்ம் ஆகும், இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். அதே மாதிரி தான் கல்லீரல், நம்ம வயிறில் வந்து அந்த கொலஸ்ட்ரால் அதாவது கொழுப்பு சார்ந்த உணவுகள் சரியாக வந்து செரிமானமாகலை, இல்லை அது செரிமானம் பண்ணாமல் வயிறு ஏதோ ஒரு பந்த் பண்ணுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பித்தப்பையில் கற்கள் வந்து ஃபார்ம் ஆகும். இப்படி எல்லாமே ஒரு உணவானது சரியாக செரிமானமாகி அதில் இருக்க கால்சியத்தை உடம்பு எடுத்தால் தான் போன்ஸும் நல்லாயிருக்கும். அது மாதிரி வந்து வயிறு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஆனால் நம்ம சரியாக வந்து இது ஃபாலோ பண்ணுறதில்ல. உணவு முறை அப்படிங்கிறப்ப உடனே எல்லாருமே இது பண்ணுவாங்க, என்ன சாப்பிடணும், என்னென்னலாம் சாப்பிட்டா நம்ம வந்து நம்ம வயிறு நல்லா வச்சுக்கலாம் அப்படின்னு, என்னென்ன சாப்பிடலாம் அப்படிங்கிறத விட எது சாப்பிடக்கூடாது, எல்லாமே சாப்பிடலாம், இயற்கையான எல்லாமே சாப்பிடலாம், எது சாப்பிடக்கூடாது, எவ்வாறு சாப்பிடக்கூடாது, இதை ரெண்டு மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வயிறும் நல்லாயிருக்கும், வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா உறுப்புகளும் ஒரு நோய் கூட வராது. நம்ம அந்த உணவு முறையை நம்ம சீராக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நோயும் வராது. அந்த ஜெனட்டிக்கலி இதாக வரக்கூடிய நோய்களை தவிர வேறு இந்த மாதிரி நம்ம இப்பொழுது இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த கொரோனா இதில் என்ன மெயினாக பாதிக்கப்படுது அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி. ஸோ அந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு அப்படிங்கிறது நல்லா இருக்கணும். முதலில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பசித்து புசி. அவ்வை மூதாட்டி அவர்கள் சொன்ன மாதிரி, பெருந்தகை அவ்வை அவர்கள் சொன்ன மாதிரி பசித்து புசி, இதை யாருமே நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 5 வேளை சாப்பிடுங்க, 7 வேளை சாப்பிடுங்க, இந்த மாதிரி சாப்பிடுங்க, அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு பசி இல்லாமல் ஒரு உணவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எப்படி செரிமானமாகும், கண்டிப்பாக செரிமானமாகவே ஆகாது. உடனே சொல்லுவாங்க, இல்லை இல்லை எனக்கு காலையில் ஆனால் இந்த டயத்துக்கு பசிக்குது, அடுத்து பசிக்குது, நான் சாப்பிட்றேன் அப்படின்னா, அப்படி கிடையாது. நமக்கு பசி என்ன அப்படிங்கிறதே பல பேருக்கு வந்து தெரியறதே கிடையாது. வெகு சிலருக்கு மட்டும்தான் அதை உணர்ந்து பண்ணுறவங்களுக்கு அந்த பசிங்கிறது முழுமையாக இருக்கும், அந்த உணவும் வந்து செரிமானமாகும். அப்போ முதலில் முக்கியமான விஷயம், பசித்து தான் சாப்பிடணும். அது மாதிரி காலை நேரத்தில், ஸோ காலை நேரத்தில் எந்திரிச்ச உடனே பலர் பண்ணக்கூடிய தவறுகள்ல அது ரொம்ப வந்து ரொம்ப கான்ஷியஸாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்மையில் கூட ஒரு வயதானவர் வந்தார். அவர் வந்து அவர் சொன்னார், நான் வந்து எனக்கு செரிமானமாக மாட்டேங்குது, செரிமானமாக மாட்டேங்குது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாராம், காலையில் எந்திரிச்சோடனே 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறாராம். ஸோ என்னென்னா, மருத்துவ உலகம் சொல்லுது டாக்டர் ஒரு நாளைக்கு வந்து 5 லிட்டர் 6 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு சொல்கிறாங்க. நான் 3 லிட்டர் யோசிச்சு பாருங்கள், 3 வாட்டர் பாட்டில் தண்ணி குடிக்கிறார். நான் கேட்டேன், ஐயா உங்களுக்கு வந்து தாகம் எடுக்குதா அப்படின்னு, இல்லை கிடையாது, நான் இந்த மாதிரி வந்து நான் குடிக்கிறேன், ஏன்னா இப்படி குடித்தா வந்து நல்லது அப்படிங்கிறாங்க, இப்படி குடித்தா எனக்கு மோஷன் நல்லா போகுது. வாஸ்தவம் தான், நீர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் மலச்சிக்கல் இருக்காமல் இருக்கிறதுக்கு. ஆனால் அதையும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் எடுக்கணும், நம்மளோட தேவை அறிந்து தான் எடுக்கணும். ரொம்ப நம்ம தாகமும் மீறி 3 லிட்டர் தண்ணி ரொம்ப குடிக்கிறதும் சரியான விஷயம் இல்லை. ஸோ அவருக்கு நம்ம லேப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் நார்மலாக அவரோட எனர்ஜி லெவல் நாடி பார்த்த பொழுதும் அவங்க எனர்ஜி லெவல் வந்து கிட்னி எனர்ஜி லெவல் கம்மியாக இருந்தது.
அதே மாதிரி அவங்களோட லேப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணுறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சிறுநீரகத்தோட அந்த வடிகட்டும் திறன், யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா அதை க்ளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட்னு சொல்லுவாங்க. நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சிறுநீரகம் எப்படி நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு சீரம் கிரியாட்டினின் மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனால் பலருக்கும் என்னன்னா சீரம் கிரியாட்டினின் 0.7 இருக்கும், 0.8 இருக்கும். நான் நல்லா தானே இருக்குது பார்த்துட்டே வந்தேன், என் சிறுநீரகம் எப்படி செயலிழந்தது அப்படிங்கிற ஒரு டவுட் பலருக்கும் வரும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கிரியாட்டினை மட்டும் பார்க்கக்கூடாது. பண்ணுன்னு சொல்லுவாங்க, பிளட் யூரியா நைட்ரஜன் இது மாதிரி நிறைய இது இருக்குது. அது ஒரு ஃபார்முலாவாட்டம் கணக்கு பண்ணி இஜிஎஃப்ஆர்னு போடுவாங்க. இது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 100, 110 அந்த மாதிரி இருக்கும். யூஸ்வலாக 90 மேலே இருக்கணும். 70 கீழே போயிடுச்சுன்னா கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த ஐயாவுக்கு எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 52 தான் இருந்தது. பட் அவருக்கு அது தெரியல. அவர் வந்து எனக்கு ஒரு மாதிரி கால்விங்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி கால் மத மதப்பு. என்ன காரணம் அப்படின்னா, இந்த மாதிரி அளவு மீறிய யூசேஜ் தான். ஸோ நம்ம உடம்பின் தேவை அறிந்து இது பண்ணும். ஸோ காலையில் எந்திரிச்சோடனே அப்படியெல்லாம் குடிக்கணும்னு இதில் காலையில் நம்ம இரவு ஃபுல்லாக நம்ம வந்து உணவு குழாய் கொஞ்சம் இதாக இருக்கனால கொஞ்சம் காலையில் எந்திரிச்சோடனே ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கலாம். குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வெதுவெதுப்பான விஷயம் ஏதாவது எடுக்கணும். ஸோ வெதுவெதுப்பான விஷயம் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஏதாவது தேநீர் மாதிரி இருக்கலாம். நான் தேநீர்னு சொல்கிறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேயிலை இலைகள் போட்டோ இல்லை காஃபி போட்டோ அந்த மாதிரி கிடையாது, வெதுவெதுப்பான வெந்நீர். இப்போ ஒரு சர்க்கரை நோயாளிகளாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆவாரம் போட்டு பூ போட்டு கொதிக்க வச்சு எடுக்கலாம். இல்லை எனக்கு எந்த நோயும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே ஜிஞ்சர் லெமன் எடுத்துக்கலாம். ஒரு வெந்நீரில் வந்து இஞ்சி சாறும் கொஞ்சம் எலுமிச்சம்பழம்னா ரொம்ப எலுமிச்சம் கிடையாது, சும்மா 1 இல்லைன்னா 2 சொட்டு எலுமிச்சம் சாறு. ஒரிஜினல் தேனாக இருந்ததுன்னா தேன் இந்த மாதிரி குடித்து மைல்டாக கொண்டு போகலாமே தவிர வெதுவெதுப்பான வெந்நீரில் கொடுக்கலாம்னா சும்மா வந்து அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. அதே மாதிரி எப்பொழுது பார்த்தாலும் நல்லா நான் சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் எப்போ பார்த்தாலும் சுடுதண்ணியே குடிச்சுட்டு இருக்கோம் அந்த மாதிரியும் குடிக்கக்கூடாது. அந்த மாதிரி குடித்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு குழாய் நீங்கள் சொன்ன மாதிரி வாயிலிருந்து மலக்குடல் வரைக்கும் ஃபுல்லாக சளிச்சவுகளானது. அதுவும் ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பத்தை தான் தாங்கும், ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அமிலத்தை வந்து அதை தாங்கக்கூடிய தன்மை இருக்கும். அதை மீறி போகிறப்ப என்னாகுனா அதுவும் வந்து எரோடாகும், அரிப்பு ஏற்படும். ஸோ அந்த மாதிரி இது பண்ணுறப்பையும் உணவு குழாய் வந்து சேதப்படுத்தும். அது வயிற்றில் தான் சேதப்படுத்தணும்னு இல்லை, இல்லை இங்கே ஈசோஃபேகஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபுட் பைப்பில் தான் சேதப்படுத்தணும்னு இல்லை, இல்லை மலக்குடல் எண்டில் தான் சேதப்படுத்தணும் இல்லை, ஏதாவது ஒரு இடத்துல சேதப்படுத்த வாய்ப்புகள் வந்து அதிகம். அதனால் என்ன அப்படின்னா வெதுவெதுப்பான வெந்நீர் அதையும் சும்மா எடுத்துகிட்டே இருக்கக்கூடாது. வெதுவெதுப்பான வெந்நீர் அதிகமாக நம்ம குடித்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஈவன் யூரின் பாஸ் பண்ணுறது கூட ரொம்ப கஷ்டமாகும். அதனால் ரொம்ப குளிர்ந்த காலமாக இருந்தது அப்படின்னா அந்த தண்ணியோட அந்த தட்பம் மாறக்கூடிய அளவில் குடித்தா போதும். இல்லை நார்மலான டயத்தில் வந்து நார்மலான தண்ணீர் குடிநீர் குடிப்பதே ரொம்ப சிறந்த ஒரு விஷயம். அடுத்து உணவு உண்பதற்கு முன்னும் பின்னும் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, எல்லாம் என்ன பண்ணுறோம், பழத்தை வந்து எண்டில் சாப்பிட்றோம். அது மாதிரி ஒரு ஹோட்டல்ஸ் எங்கேயாவது போனாலும் சூப்களை வந்து முதலில் சாப்பிட்றோம். அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். அந்த மாதிரி எடுக்காமல் மூன்று வேளை உணவு எடுக்கணும்னு சொல்லலை, இல்லை ஏதோ ஒரு நோயின் தாக்கத்தால் மூன்று வேளை உணவு எடுக்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வேளை உணவு எடுப்பதற்கு முன்னாடியும் வந்து எப்பயுமே உணவு எடுப்பதற்கு முன்னாடி ஒரு பழம் சாப்பிடலாம். பழம் சாப்பிட்ற பழக்கம் இருந்தது அப்படின்னா நீங்கள் பழங்களை உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கணும். உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த பழம் வந்து இனிப்புத்தன்மை ஸ்வீட்டாக இருக்கணும். ஸோ அந்த பழத்தை சாப்பிட்றப்ப அது உள்ளே போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது வயிற்றுப்பகுதியை ஒரு உணவுக்கு ஏற்றவாறு வந்து தயார்படுத்தும். அந்த சப்போஸ் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பசி மந்தம் இருக்கலாம், அப்போ வந்து அந்த இனிப்பு சுவை போய் இது பண்ணுறப்ப அந்த பசியை வந்து முழுமையாக்குவது மாதிரி அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதற்கடுத்து நம்ம உணவு சாப்பிட்றோம். உணவு சாப்பிட்ட பிறகு நம்ம யூஸ்வலாக எந்த ஒரு சூப் ஆனாலும் சரி, சூப்பில் யூஸ்வலாக நம்ம என்ன சேர்ப்போம், இன்று நிறைய கார்ன்ஃப்ளவர் அந்த மாதிரிலாம் சேர்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் சீரகம், சோம்பு, இஞ்சி இந்த மாதிரி தான் சேர்ப்போம். இன்னொன்று வெதுவெதுப்பான வெந்நீர். ஸோ இதை உணவு முடிந்த பிறகு யூஸ்வலாக ஒரு 50-70 ml வெதுவெதுப்பான வெந்நீர் அருந்துவது நல்லது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செரிமானம் முடிந்து அந்த ரொம்ப நேரம் வந்து இருக்கக்கூடாது, அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போகணும். அந்த உணவு முறையானது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டைஜஷனுக்கு போகணும். அதே மாதிரி எதிர்கழித்தல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாப் கரெக்டாக மூடணும் அப்படின்னா, வயிற்றுப்பகுதிக்கும் உணவு குழாய்க்கும் நடுவில் இருக்க ஃப்ளாப் கரெக்டாக மூடணும்னா கண்டிப்பாக உணவு முடிந்தவுடன் கொஞ்சம் வெதுவெதுப்பான வெந்நீர் இருக்கலாம். இல்லை சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப் அந்த மாதிரி விஷயம் எடுக்கலாம். ஸோ அப்படி எடுக்கிறப்ப இந்த எதிர்கழித்தல் போன்ற பிரச்சனைகள் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ இதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். முன்னாடியும் பின்னாடியும் மாற்றி மாற்றி பண்ணோன்னா அது கரெக்டாக இருக்காது. மதிய உணவில் வந்து மோர் ரொம்ப முக்கியமான விஷயம்.
நமது பாரம்பரியத்திலேயே ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தான். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வயது வசதி படைத்தவர்களுக்கு நிறைய நோய்கள் வரும். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க அந்த பால், அதில் இருக்க அந்த கொழுப்பு சார்ந்த விஷயம்தான் எடுப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, இதை கடைஞ்சி எடுத்து மோர், இதுதான் வந்து தினமும் வேலை ஒரு மதியம் சாதம் கொண்டு போகிறாங்க இல்லை ஏதோ கூழ் கொண்டு போகிறாங்க அப்படின்னா மோர் கரைச்சி தான் எடுப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது உடலுக்கு குளிர்ச்சியை தருது. இன்றைக்கி நீங்கள் ப்ரோபயோட்டிக்ஸ்னு நிறைய நம்ம வந்து இது பண்ணுறோம், பார்த்து பார்த்து வாங்கி குடிக்கிறாங்க நிறைய பேர். ஏன்னா ப்ரோபயோட்டிக்ஸ் கொடுத்தா அது நம்ம கட்டுக்கு தேவையான நல்ல பாக்டீரியா இருக்குதுன்னு அர்த்தம் இருக்குது. ஆனால் அதில் மேக்ஸிமம் ஒரு அந்த சின்னதில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாக்டீரியா கூட இருக்காது எண்ணிக்கை அளவில், அவ்வளோ கம்மியாக தான் இருக்கும். இன்னொரு விஷயம், அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கான்சிரப் பேஸில் தான் வந்திருக்கு. அதில் இருக்கக்கூடியது வந்து என்னென்னா எம்டி கெலோரிஸை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி சுகர்ஸ் தான் இருக்குது. ஸோ அது வந்து உடலுக்கு கேடு விளைவிக்கும். ஆனால் நம்ம இந்த மோர் எடுத்துக்கொள்ளும் பொழுது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய நிறைய ஆயிரக்கணக்கான பாக்டீரியாஸ் அதில் இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அதில் இருக்கக்கூடியது நம்ம உணவு குழாயும் சீராக வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி மோர் போன்ற விஷயம் எடுக்கணும். கீரை உணவுகளை கண்டிப்பாக இரவு நேரத்தில் தவிர்த்துட்டு பகல் நேரத்தில் இது பண்ணணும். எடுத்ததுக்கெலாம் ரொம்ப புளிப்பான புளிப்பையும் நம்ம குறைக்கணும், ரொம்ப இனிப்பையும் குறைத்து கொண்டு கைப்பு துவர்ப்பு இது ரெண்டும் வந்து நம்ம உணவில் டெய்லி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அது ஏதாவது ஒரு விஷயத்தில் துவர்ப்பான கஷாயம் குடிக்கிறதோ இல்லை கைப்பான எந்த ஒரு விஷயத்தில் கொண்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்காது, மலச்சிக்கலும் இருக்கவே கூடாது. நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? நான் என் பேர் பிரியா மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? பொன்னேரி மேடம். ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தாம்மா இருக்காங்க. இது யாருக்கான கேள்வி? காரம் புளிப்பெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, மோர் சாம்பார் அந்த மாதிரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பிரிஸ்கிரிப் பண்ணாங்க டேப்லெட்ஸ். அதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் நான், ஒரு 10 days எடுத்தேன். எடுத்ததுக்கு அப்புறம் அந்த எனக்கு செட் ஆகல, அந்த டேப்லெட் வந்து ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாவே இருக்க மாதிரி இருந்தது அப்டமன்லாம். சரி, அதனால வந்து நான் அந்த டேப்லெட்டை விட்டுட்டு ஃபுட்ல வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு இந்த புளிப்பு காரம் எனக்கு இன்னுமே சேரல, ஆனா நான் வந்து ஃபுட் கண்ட்ரோல்ல தான் இருக்கேன், டயட் தான் பேலன்ஸ் டயட் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அதனால வெயிட் லாஸ் ஆகுதா இல்ல வேற ஏதாவது உபாதைகளுக்கு இது காரணமா இருக்குமா அப்படின்றது மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க மேடம். கண்டிப்பாகம்மா, அதாவது ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ்ங்கிறது நோய் நிலையில் வெயிட் லாஸ் வரக்கூடாது. நீங்கள் இப்போ ஒரு விஷயம் கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இருக்குது, ஓகே நம்ம எடுத்த உணவு பழக்கங்களால் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு சொல்லி உங்களுக்கே வந்து அவேர்னஸ் வந்து இப்போ கொஞ்சம் சீரான உணவு பழக்கங்கள் எடுக்கிறீங்க. சீரான உணவு பழக்கங்கள் எடுக்கிறப்ப கண்டிப்பாக உடம்பில் தேவையில்லாத கழிவுகள் வெளியேறும். வெளியேறப்ப அப்போ அந்த உடல் எடை வந்து குறையும். இங்கே வந்து நோய் நிலைன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் முன்னாடி சொன்னீங்க பார்த்தீங்களா, என்னால் சாப்பிட முடியல எதிர்கழிக்குது, அப்போ நீங்கள் சாப்பாடே சாப்பிட முடியாமல் எதுவுமே சாப்பிடாமல் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் வந்து வெயிட் லாஸ் ஆனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் அது வந்து நோய் நிலையில் ஏற்படக்கூடிய உடல் இழப்பு. அப்படி ஏற்படுறது நல்லது கிடையாது. ஆனால் இந்த மாதிரிலாம் நமக்கு பிரச்சனை இருக்குது. ஏன் இப்போ நீங்கள் பழம் எடுக்கிறீங்களே, பழம் வந்து அவ்வளோ வந்து உங்களுக்கு சத்து கொடுக்காது அப்படின்னு கிடையாது. இல்லை கொஞ்சம் சீரான உணவு முறை, காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு காய்கறிகளை எடுக்கிறப்ப அதுவும் சீரான உணவு முறை தான். ஆனால் அந்த எம்டி கலோரிஸ் அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னா அந்த காரத்தை பேலன்ஸ் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக எண்ணெய்கள் ஊற்றுவோம். என்றைக்கு இந்த ரீஃபைண்ட் ஆயில் வர ஆரம்பிச்சதோ தண்ணியாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா தான் எல்லாருமே எண்ணெய் மிதக்கிற மாதிரி தான் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்போ எல்லாம் சேர்த்து அது உள்ளே போகிறப்ப அது எம்டி கலோரிஸ் இது அதிகமாகும், அடிப்போஸ் டிஷ்யூவில் ஃபேட் ஜாஸ்தியாகும். சீரான உணவு முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப கண்டிப்பாக வெயிட் லாஸ், ஆனால் இது நோய் நிலையிலான வெயிட் லாஸ் இல்லை, உடல் ஆரோக்கியமான உடல் இழப்பு ஏற்படும். ஸோ அதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை இது பண்ணிக்கோங்க, இது ஆரோக்கியமான உடல் இழப்பா அல்லது நோய் நிலையில் ஏற்படக்கூடிய உடல் இழப்பான்னு பார்க்க
ஜஸ்ட் ஒரு ஹீமோக்ளோபின் செக்அப் பண்ணி பாருங்கள். ஹீமோக்ளோபின் செக் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு 12 அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஓகே, இது ஆரோக்கியமான உடல் இழைப்பு தான். என்ன தான் என் உடல் தேவையில்லாத கழிவுகளை வெளியேறி நான் உடல் இழைத்திருந்தாலும் என் உடம்புக்கு தேவையான அந்த ஹீமோக்ளோபின் லெவல் கரெக்டாக இருக்குது அப்படின்னா செரிமானம் சீராக இருக்குது, நான் சாப்பிடக்கூடிய பழங்களில் இருக்க சத்துக்கள் எனக்கு வருது, நான் சாப்பிடக்கூடிய கீரைகளில் இருக்கக்கூடிய கனிம சத்துக்கள் எனக்கு வருது, இரும்பு சத்து எனக்கு வருது அப்படிங்கிறது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதனால் ஒரு ஹீமோக்ளோபின் பாருங்கள், அது நார்மலாக இருந்துச்சுன்னா ஓகே, இந்த உடல் இழைப்பு ஆரோக்கியமான உடல் இழைப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி என்னென்னா, இது ஒரு சர்டைன் ஸ்டேஜ் வரைக்கும் தான் நம்ம கொண்டு போகிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படியே பழமும் வெறும் காய்கறிகள் மட்டும் சாப்பிடாது, நமக்கு தேவை கொஞ்சம் பருப்பும் வேணும். அப்போ உணவு முறைகளை நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக பருப்புகள் எடுக்கணும் அப்படின்னா, இந்த எனக்கு இப்போ சாப்பிட்றேன் ஆனால் எனக்கு இப்போ எனக்கு வயிறு உப்புசம் இல்லை, எதிர்கழிக்கலை, இது எல்லாமே அல்சரோட குறிகுணம் தான். எனக்கு சாப்பாடு எதிர்கழிக்கிறது, வயிறு உப்புசமாகிறது, மலச்சிக்கல் வர்றது, நெஞ்சில் ஏதோ இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி எனக்கு இப்போ எந்த தொந்தரவுகளும் இல்லைங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக துவரம்பருப்போ சிறுபருப்போ சேர்க்க ஆரம்பிங்க. துவரம்பருப்பு சேர்க்கும் பொழுது என்னென்னா, பருப்பு வேக வைக்கும் பொழுது ஆமணக்கு எண்ணெய் சேர்த்து பயன்படுத்துங்க. எப்பயுமே காரத்தை கம்மி பண்ணுங்க. இங்க காரம்னு நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, மிளகாயில் இருந்து கிடைக்கப்படும் காரம் தானே தவிர, ஏன்னா மிளகாயோட விதை வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கார்சினோஜெனிக்கான ஒரு விஷயம். அதை தவிர்த்து மிளகு இருக்கு பாத்தீங்களா, அந்த மிளகால வரக்கூடிய காரம் உடலுக்கு நன்மை பயக்கும், ஈவன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அல்சரை வந்து அது ஆற்றும். அது என்னதான் எரிச்சல் நம்ம படுறப்ப உண்டு பண்ணாலும் அது வந்து அந்த புண்ணை வந்து ஆற்றும். ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுக்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கனாலே ஒரு பயம் இல்லை, நீங்களே அடாப்ட் ஆகிருக்கீங்க, அது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். ஆனால் இது ஆரோக்கியமான விஷயமானு பார்க்க ஒரு ஹீமோக்ளோபின் மட்டும் பாருங்கம்மா. நன்றி. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? நான் புதுச்சேரியிலேருந்து கவிதா பேசுகிறேன். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்விம்மா? என் தம்பிக்கு சார். மேடம். ஓகே, அவங்களோட வயசு? அவங்க வயசு 50. ஓகேம்மா, பேசலாமா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் ராஜலட்சுமி இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. என் தம்பி வந்து அவர் கீழே விழுந்துட்டாரு வீட்டிலேருந்து. ஓகே. அது விழுந்து அவருக்கு பிளேட்லாம் வச்சு கால் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, எலும்பு வந்து உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. ஓகே. ஆப்ரேஷன்லாம் பண்ணி நல்லா இருக்காரு, ஆனா இந்த கால் வந்து இந்த கால் அசையாம வச்சிருந்ததுனால இந்த கால்ல ரத்தம் கட்டி இருக்குது. அதாவது வலது கால்ல அடிபட்டு இருந்தது, இப்ப இடது கால்ல ரத்த கட்டு இருக்கு. இடது கால் வீங்குது, டாக்டர்ட்ட காமிச்சாக்க அது வந்து ரத்தம் வந்து உறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, டிவிடின்னு சொன்னாங்களா? ஆமா. ஓகே ஓகே, சொல்லுங்கம்மா. அதான் என்ன சார், என்ன மேடம் பண்ணலாம், மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கணும்ன்றாங்க ரத்தம் உறையாம இருக்கிறதுக்கு. இல்லைம்மா, அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இந்த கால் வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணி நீங்கள் ரெஸ்டில் இருக்கனால இந்த கால்களில் வந்து ரத்தம் உறையணும் அப்படிங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. மோஸ்ட் ப்ராப்ளி நீங்கள் சொல்லக்கூடியது டீப் வெயின் த்ராம்போசஸ்ன்னு சொல்லுவாங்க, ரத்த நாளங்களில் வந்து நம்ம கால்களில் ஓடக்கூடிய ரத்த நாளங்கள் என்ன, சின்ன சின்ன ரத்த கட்டுகள் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ரத்த கட்டுகள் ஃபார்ம் ஆகிறனால அந்த ரத்தம் வந்து திருப்பி இருதயத்துக்கு ஓடக்கூடிய தன்மை இல்லாத பொழுது அந்த இடப்பட்ட பகுதியில் வந்து நீர் வந்து வெளியேறி வந்து கால்களில் வந்து வீக்கங்களை வந்து ஏற்படுத்தும். இதற்கு சில மருத்துவ முறைகளில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் லாங்காக வந்து பிளட் தின்னர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது தேவையே கிடையாது. உங்கள் சகோதரருக்கு டி டைமர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்களா? தெரியல மேடம். ஓகே, பாருங்க அவருக்கு டி டைமர் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கு அப்படின்னு பாருங்க, நார்மலான அளவுகளை விட அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா லைஃப் லாங்காக வந்து பிளட் தின்னர் நீங்கள் சரியான எனக்கு இன்னும் விளக்கம் கிடைக்கவே இல்லை. ஏன்னா உங்கள் மருத்துவர்கள் எதற்காக உங்களுக்கு பிளட் கிளாட் ஏற்பட்டுருச்சு, அவங்க ஒரே இடத்துல உட்காந்து காலை நீட்டிட்டு இருக்கனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டீப் வெயின் த்ராம்போசிஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அவர் டயபெட்டிக்காக இருக்கலாம், அவருக்கு சர்க்கரை நோய் இருக்கா, இல்லை பிபி இருக்கா, இல்லை இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா, இது மூணில் ஏதாவது இருக்காமா? இல்லை சார், அதுலேயே எதுவுமே கிடையாது. ஓகே, ஏன்னா வீங்கிறது கொஞ்சம் நடந்தாக்க ரொம்ப பலபலன் வீங்கிறது, ரெஸ்ட் எடுத்தா கொஞ்சம் கால் வீக்கம் கம்மியாகுது. ஓகே, அந்த டீப் வெயின் த்ராம்போசிஸ் இருக்கிறப்ப கண்டிப்பாக ஆகும், ஆனால் டிவிடி ஃபார்ம் ஆகிறதுக்கு இதுதான் காரணங்கள். ரத்தத்தோட அந்த அடர்த்தி தன்மை வந்து ஜாஸ்தியாக இருக்கிறது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பிபி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர், ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து சீராக இல்லாமல் இருக்குது, அந்த மாதிரி விஷயந்தான். பட் இதற்கு லைஃப் லாங்காக மருந்துகள் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. ஒன்ஸ் அந்த டி டைமர் நார்மலாகிற வரைக்கும் எடுத்துகிட்டு சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணாலே போதுமா, நார்மலாகிடும். ஸோ முடிந்தால் வந்து உங்கள் சகோதரோட ரிப்போர்ட், அவர் வர முடியும்னா அவர் அழைச்சிட்டு வாங்க, இல்லை அவர் ரிப்போர்ட்ஸை எடுத்துகிட்டு வந்த டி டைமர் இல்லை வேறு ஏதாவது ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க,
டாப்லர் ஸ்கேன்லாம் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர் பாண்டிச்சேரியில் இருக்குது, நேரில் வந்து பாருங்கள். நன்றி. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன? திவ்யா மேம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க திவ்யா? லைன் டேப்லெட் சாப்பிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் தைராய்டு டெஸ்ட் எடுத்தாங்க, தைராய்டு இல்லை. ஓகே, மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது நீர் கட்டி இருந்தது, டேப்லெட் கொடுத்தாங்க. ஓகே, சுஸ்டா போபிஸ்ங்க பவுடரு, அதுக்கப்புறம் மெட்ஃபார்மின் டேப்லெட் கொடுத்தாங்க. ஓகே, அது போட்டு சரியாகலன்னு ஹைபோனிக் டேப்லெட் கொடுத்துருக்காங்க இப்போ ஆயுர்வேதிக்கில். ஓகே, அந்த டேப்லெட் சரியாகுமா மேம் போட்டா? நீங்க வந்து பார்த்தது அலோபதி மருத்துவ முறையா இல்லது நம்ம பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவர்கள் இல்ல ஆயுர்வேத முறையில தான் பார்த்துட்டு இருந்தோம் மேம். ஓகே, பட் இந்த மருந்துகள் இப்போ உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேமா, நீங்க சொல்லக்கூடிய வந்து ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்குன்னு எப்படி நீங்க எதற்காக மருத்துவரை போய் பாத்தீங்க, உங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்கிறது தெரிஞ்சது? 28 நாள் பீரியட்ஸ் நான் போயிட்டே இருந்தது. ஓகே, எப்போ போச்சு இந்த மாதிரி 24 நாட்கள் தொடர்ந்து பீரியட்ஸ்? மேம் அது ஒரு 1 இயர் இருக்கு மேம். 1 இயர்க்கு முன்னாடி போச்சு. இப்போ நீங்க பிளஸ் 2 படிக்கிறீங்களா? பாக்க போறது இப்போ 5 मंथ தான் மேம் பாத்துக்கிட்டேன். என்னமா? 5 மாசமா தான் நான் டாக்டர்ஸ் போயிட்டு இருக்கேன். சரி, ஓகே. இல்ல இந்த பீரியட் ஆனா அதுக்கு முன்னாடி பீரியட்ஸ்லாம் ரெகுலரா இருந்ததா? இல்ல மேம், நான் ஏஜ் அட்டெண்ட் பண்ணலன்றதுக்கு எனக்கு ரெகுலர் கிடையாது. ரெகுலர் கிடையாதுங்கறது எதை வச்சு சொல்றீங்க நீங்க? உடல் பருமன் ஏற்பட்டிருக்காமா? தொடர்ந்து கவனிங்க, கண்டிப்பா விளக்கம் தரேன். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக ஒரு பெண் குழந்தையானது பருவ வயதுக்கு வர்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அந்த ஃபஸ்ட்டு சைக்கிள்ஸ்லேருந்தே ரெகுலர் சைக்கிள்ஸ், நார்மல் சைக்கிள்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி மாறும் பட்சத்தில் ஃபஸ்ட்டு உணவு முறையில் பெற்றோர்கள் சீர் செய்ய பார்க்கணும், அது முக்கியமான விஷயம். இல்லை ஒரு வருஷம் கழித்து வரட்டும், இப்போ தான் இருக்குது, 3 மாதம் கழித்து வரலாம், 6 மாதம் கழித்து வரலாம் அப்படிங்கிறது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். சின்ன சின்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக ப்ரொமோட் பண்ணணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். சூரிய நமஸ்காரம் அந்த மாதிரி விஷயம், தேவையில்லாத இந்த பிராய்லர் கோழி அந்த மாதிரி விஷயம், அளவுக்கு அதிகமான வறுத்த பொருட்கள் அந்த மாதிரி விஷயத்த அவாய்ட் பண்ணணும். இப்போ வந்து இந்த பொண்ணுக்கு வந்து உங்களுக்கு இப்போ வந்து ஸ்கேனில் பார்த்தா சிஸ்ட் தெரிகிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ப்ரொலாங்காக இருக்குது. ஏன்னா சில பேருக்கு ஜஸ்ட் ஒரு இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னா ஸ்கேனில் கூட சிஸ்ட் தெரியாது, அப்போ தான் அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆன ஒரு விஷயம். அதெல்லாம் நீங்கள் சரியாக கண்டுக்காததுனால தான் ஹெவி மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ. ஏன்னா ஒரு வருடத்திற்கு முன்னாடி 16 வயது பொண்ணு, கிட்டத்தட்ட நீங்கள் +1 தான் படிச்சிருப்பீங்க, அந்த வயதில் ஒரு 20 நாள் போகுது அப்படிங்கிறப்ப உங்கள் உடம்பு ரொம்ப வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு போராடி இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து நிறைய ஹார்மோனல் சார்ந்த மருந்துகள் எடுத்தீங்க, அதுலேயும் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகலை. யூஸ்வலாக நீங்கள் சொல்லக்கூடிய சில மருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய்க்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளை சில மருத்துவ முறைகளில் கொடுக்குறாங்க. எதற்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொழுப்பு சார்ந்த ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஸோ அதை கரைப்பதற்கு உணவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடாது. ஏன்னா கார்போஹைட்ரேட் லேட்டராக வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டாக வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த கன்வர்ஷன் இருக்கக்கூடாதுன்னு உணவு குழாயிலேயே அந்த மாவுச்சத்தை வந்து உறிஞ்சிடும்ங்கிறதுக்காக அந்த மருந்துகள் மாத்திரைகள் கொடுத்துருக்காங்க. பட் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலைங்கிறப்ப உங்களுடைய மருத்துவர் அலோபதி மருத்துவரான இருந்தாலும் மனசாட்சியுடன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூலிகை சார்ந்த ஒரு மருந்துகளை வந்து பரிந்துரைச்சிருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மருந்து வந்து பார்த்திங்கன்னா எதுவும் ப்ரொப்ரைட்டிக் மெடிசன் கிடையாது, ஒரு பேஸாக இருக்கும் சில மருந்துகள், அந்த மாதிரி இல்லாமல் பேட்டன் ரகாக இருக்கும். ஸோ அதில் என்ன காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. உங்கள் மருத்துவர்கள் என்ன மருந்து கொடுத்துருக்காங்க, ஆயுர்வேதிக் பேஸ் மெடிசன் ஏதாவது இந்த யூட்ரஸ்க்கு கொடுத்துருந்தாங்கன்னா அது எடுங்க, அதோட கொஞ்சம் சீரான ஒரு என்ன சொல்கிறது சூரிய நமஸ்காரம், உணவு முறை இதை ஃபாலோ பண்ணுங்க, இல்லைனா ஒரு சித்த மருத்துவரை பாருங்கம்மா. நன்றி. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம்,
சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன? எங்க பேர் சம்சாத் பேகம், திருச்சியில இருந்து பேசுறேங்க. ஓகே ஃபைன்மா, இது யாருக்கான கேள்வி? என் பொண்ணுக்காக கேள்விங்க. ஓகே, உங்களோட வயசு? வயசு 18. ஓகேம்மா பேசலாம், டாக்டர் இணைப்புலதான் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்க. பொண்ணுக்கு 18 வயசு ஆகுது. சரிம்மா. 2 வருஷமா வந்து சளி பிரச்சனை இருந்துட்டே இருக்குது. ஓகே. அது சாப்பிட்டா இல்ல ஏதோ இது சாப்பிட்டா, சாக்லேட் கேக் சாப்பிட்டா அவங்க மாதிரி அலர்ஜி மாதிரி இருமல் வந்துருது. ஓகே, அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்குங்களா? இல்லம்மா, நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றாங்க. 18 வயது பொண்ணு, அதாவது நீங்க தலைவலி பிரச்சனை உங்களுக்கு இருக்கா? என்னங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்களே, தலைவலி 2 வருடமா தலைவலி பிரச்சனையா தலை கூத்துற பிரச்சனையா? சளி பிரச்சனை. சளி பிரச்சனை. ஓகே ஓகே. சோ சளி பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு, நெஞ்சு வலி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வேற தும்மல் அந்த மாதிரி வருதா? தும்மல்லாம் வர்றது இல்ல, இருமல் மட்டும் வருது. இருமல் மட்டும் வருது. வேற நைட்டு தூங்குறப்ப வாயை திறந்துட்டு தூங்குறாங்களா? இல்லைங்க. அந்த மாதிரில வாய் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு தான் தூங்குறாங்களா? ஆமாங்க. இல்ல நீங்க நோட் பண்ணலையா? இல்லங்க, அவங்க வாய் மூடி தான் தூங்குறாங்க, நான் பாத்துர்க்கேன். அதாவது ஒரு சளி பிரச்சனை இருக்கிறவங்க, இல்ல நாசல் பாலிப்பு தான் இருக்கணும்னு இல்ல, சளி பிரச்சனை இருக்கிறவங்களே கண்டிப்பாக வாயை வந்து ஃபுல்லா மூடி தூங்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல அந்த காற்று உள்ள போறப்ப கொஞ்சம் இந்த இருமல் மாதிரி வரும். வரக்கூடிய இருமல் வரட்டிருமலா வருதா இல்ல சளியோட வெளியே வருதா? அடிக்கடி ஃபீவர் அந்த மாதிரி வர்றது கிடையாது? அம்மா, மருந்து அப்படிங்கறது இப்படியே பார்க்காம ஒருத்தரை பார்க்காம சொல்ல முடியாது. வேணுமாவது உணவு முறை சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம், உணவுல பாலை நிறுத்துங்க, சரியா? மருந்து அப்படிங்கிறது நம்ம யூஸ்வலா என்ன சொல்றது, வாழ்வியல் முறைய சொல்லலாம், இந்த மாதிரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லலாம். மருந்து வந்து இங்க இருந்தே பார்த்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து என்ன சொல்றது, டிப்ஸ் அப்படிங்கறது கூடியது. உணவு இதை குக் பண்றதுக்கு ஒரு பியூட்டிக்கு தான் சரிப்பட்டு வருமே தவிர, நீங்க உங்க யுனானி மருத்துவர்கள் என்ன மருந்துகள் கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்சல்யூட் ஈஸ்னோஃபில் கவுண்ட் எவ்வளோ இருக்குங்கிறத பாருங்கள். நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக இருமல் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சு வலிக்குதுன்னா மோஸ்ட் ப்ராப்ளி கார்டியா கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது இருதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. மேபி இந்த மாதிரி நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறப்ப கண்டிப்பாக வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அப்போ எதிர்கழிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா நெஞ்செரிச்சல் இருக்கும், அது நெஞ்சு வலி மாதிரி இருக்கும். நுரையீரல் பிரச்சனை இருந்தால் கூட மோஸ்ட் ப்ராப்ளி நெஞ்சு வலி அப்படிங்கிறது இருக்காது. அதனால் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அந்த கேர்டுன்னு சொல்லுவாங்க, அந்த விஷயம் இருக்கலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காட்டமாக இருக்கலாம், உள்ளக்கூடிய இருக்கக்கூடிய அந்த சளிச்சவுகளை வந்து சேதப்படுத்துகிற மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மருத்துவரிடம் அந்த கம்ப்ளைண்ட்ஸை சொல்லுங்கள், அதற்கேற்றவாறு அவர்கள் மருந்து கொடுப்பாங்க. கபம் ஜாஸ்தியாக இருந்ததுனாலே பால் பால் சார்ந்த உணவுகளை தவிர்த்துருங்க. நிறைய மஞ்சள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ மஞ்சளை எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்நீரில் மஞ்சள் கலந்து சிறிது மிளகுத்தூள் கலந்து எடுக்கணும். பாலை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். நெய்யை நல்லா எடுத்துக்கோங்க. தினமும் மாலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 ml மட்டன் எலும்பு சூப்பு, அசைவம் நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா மட்டன் எலும்பு சூப் எடுத்துக்கோங்க. இல்லைனா வெறும் வெந்நீரில் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் மட்டும் எடுத்து இது பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ மருந்து அப்படிங்கிறது நேரில் பார்க்கும்போது தான் சொல்ல முடியும். நீங்கள் யுனானி மருந்துகள் எடுக்கிறனால உங்கள் மருத்துவரிடமே அதை கேளுங்க. நன்றிம்மா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன? எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? ஓகே ஃபைன்மா, டாக்டர் நேபில் தாம்மா இருக்காங்க. இது யாருக்கான கேள்வி? உங்க வயசு வந்து? என்னோட வயசு 34. ஓகேம்மா, தொடர்ச்சியா பேசலாமா? சொல்லுங்க. என்னோட விரலோட ஜாயின்ல வந்து மொழி, ஷோல்டரோட ஜாயின்ல மொழி, அந்த இடம் ஃபுல்லா வலி அதிகமா இருக்கு. இப்போ எவ்வளவு காலமா இருக்குமா? எழுதி கொடுத்தாங்களா? எடுத்து சொன்னாங்க, அதுல இருந்து வேற எல்லாமே நார்மலா இருக்கு, ESR மட்டும்
அதிகமா இருக்கு அப்படின்னு. இஎஸ்ஆர் எவ்வளவு இருக்கு? ஒரு மணி நேரத்திற்கு சிஆர்பி நார்மலா இருக்கா? சிஆர்பி வந்து 48 இருந்துச்சு. ஓகே, சிஆர்பி 48 இருக்கு. அதுக்கு அடுத்து ஆன்டி சிசிபி பாத்துறாங்களா? வழிகள் வருவதற்கு முன்னாடி உங்களுக்கு ஃபீவர் அந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டதா? அந்த குடிகுணம் தெரிவதற்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியோ இல்ல 1.5 மாதங்களுக்கு முன்னாடியோ ஃபீவர் அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதும் ஏற்பட்டதா? எதுவுமே ஏற்படல. யூரிக் ஆசிட் நார்மலா இருக்கு. பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கு? ஓகேமா. ஆக்சுவலாக வந்து என்னென்னா, உங்களுக்கு யூரிக் ஆசிட் இல்லை, ஆன்டிசிசிபி, ஆர்ஏ இதெல்லாம் நார்மலாக இருக்குது, இஎஸ்ஆர் ஜாஸ்தியாக இருக்குது, சிஆர்பி ஜாஸ்தியாக இருக்குது, மூட்டுகளில் இந்த மாதிரி வலி இருக்குது அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி இது இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ் தான். இஎஸ்ஆர் அப்படிங்கிறது நீங்கள் நோய் நிலையாக எடுக்க வேண்டாம். ஒரு நோய் நிலையிலேருந்து நம்ம தேறி வர்றப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா இஎஸ்ஆர் ஜாஸ்தியாக இருக்கலாம். ஆனால் சிஆர்பி 40-49 சொன்னீங்க, அந்தளவு கண்டிப்பாக ஜாஸ்தியான ஒரு விஷயம்தான். ஸோ உங்களுக்கு மூட்டுகளில் இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டிருக்கு, வேற எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு கிடையாது அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம், உங்களுக்கு ஃபீவர் ஏற்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தால் உள்ள இன்ஃப்ளமேஷன் ஆகி அதோடது இந்த மூட்டுகளில் வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துது. ஸோ இது இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ் தான். அதற்குரிய வகையில் நீங்கள் சிகிச்சை எடுக்கும் பொழுது தான் அது கண்டிப்பாக சரியாகும். வெறும் பெயின் கில்லர்ஸ் மட்டும் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அப்பொழுதுக்கு தற்காலிகமாக உங்களுக்கு வலிகள் குறையுமே தவிர கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல் க்யூர் கிடைக்காது, இல்லைன்னா சிறுநீரக சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வரும். ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி நல்லா ஒரு செம்பு வெந்நீர், அதில் ஒரு ஸ்பூன் குழம்பு மஞ்சள் தூள் போட்டு ஒரு 3 hours ஒரு தடவை நல்லா வந்து குடிச்சிட்டே இருங்க. குடித்த உடனே வேர்க்கணும். அந்த மாதிரி ஒரு தொடர்ந்து இந்த ஒரு வாரம் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக் எனக்கு கால் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கால் பண்ணுறப்ப சிஆர்பி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்மா. உங்கள் பேர் என்ன? வணக்கம் ஜோதிமா, சொல்லுங்க. எனக்கு சளி பிரச்சனை இருக்குது. ஏற்கனவே நாங்க போய் பாத்துட்டு இருந்தோம். அவங்க கொடுத்த அந்த மாத்திரை சாப்பிட்டா அந்த இது இல்லாம இருக்குது. அந்த மாத்திரை நிறுத்தினா மறுபடியும் அந்த பிரச்சனை வருது. ஓகே, அதுதான் என்னன்னு கேக்கலாம். ஜோதிமா, உங்களுக்கு எவ்வளவு காலமா இந்த பிரச்சனை இருக்கு? ஒரு தடவை ரொம்ப நாளா இருக்குதுங்க. ஓகே, ஆனா இந்த சளி பிரச்சனை வந்து இப்ப இந்த ஒரு 1.5 வருஷமா இருக்குது. இல்லம்மா, 1.5 வருஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க சளி பிரச்சனை என்ன, தும்மல் இருக்கா, இல்ல மூக்குல காலையில நீராட்டம் வருதா, இல்ல இருமல் நெஞ்சு சளி இருக்க மாதிரி இருக்கா? தும்மல் வருதுங்க, காலையில எந்திரிச்சா தும்மல் வருதுங்க. ஓகே, அப்புறம் இந்த 1-2 மாசத்துல வந்து ஒண்ணு பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. ஓகே, அப்புறம் இப்ப வந்து இந்த 2-3 நாளா வந்து ரொம்ப உள்ளுக்குள்ள வந்து தொண்டக்குள்ள வந்து புரு புருன்னு காது வரைக்கும் ஒரு மாதிரி இதாவே இருந்துட்டு இருக்கு. ஓகே ஓகே, தும்மல் வருதுங்க, இருமல் எல்லாம் இல்ல. ஆனா நீங்க எடுத்துக்கொண்ட சிகிச்சை எத்தகைய சிகிச்சை முறை, என்ன மருத்துவ முறை ஃபாலோ பண்ணீங்க? மருத்துவ முறைன்னு மாத்திரை தான் குடுத்தாங்க, ஆனா மாத்திரை பேர் என்னன்னு எனக்கு தெரியல. ஓகே, அது சொல்ல தெரியலீங்க. ஓகேமா ஜோதிமா, அதாவது ஒன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மூக்கு வழியா தான் நம்ம சுவாசிக்கிறோம். ஓகேவா, மூக்கு வழியா நம்ம சுவாசிக்கும் பொழுது காற்று உள்ள போகுது. காற்று மட்டுமா வெளியில இருக்கு? காற்றுல அதுக்கு ஒரு ஈரப்பதம் இருக்கும், அது ஒன்று சூடாக இருக்கும், இல்லைன்னா அந்த காற்றில் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும், அந்த மாதிரி விஷயம் இருக்கும், நிறைய தூசுகள் இருக்கும், இதையும் சேர்த்து தான் நம்ம சுவாசிப்போம். இது நீங்கள் ஏதாவது கம்பெனியில் அந்த மாதிரி வேலை பார்க்குறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை இல்லைங்க, நான் இந்த பிரச்சனை இருக்கிறதுனால நான் கூல் ட்ரிங்க்ஸு இந்த ஜூஸ் ஐட்டம் இதெல்லாம் எதுவுமே எடுத்துக்கிறதே கிடையாது. பால் இல்லை கூட இந்த 2 பாக்ஸ். நீங்கள் எந்த வேலையும் செய்வதில் இல்லை, தொழிலுக்கு எதுவும் போகல? ஓகே, ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலையில் காலை நேரத்தில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம், இல்லை வேறு ஏதாவது தூசுகள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தூசுகளே அது உள்ளே போகிறப்ப அதை வெளிக்கொண்டு வர உங்கள் உடம்பே நார்மலாக வந்து முயற்சிக்கும். அதுதான் தும்மல் அந்த மாதிரி விஷயம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எதுனா ஒன்று நீரா அந்த அது மூக்குக்குள்ளையெல்லாம் போய் ஒட்டிக்கும், முடியில போய் ஒட்டிக்கும். ஸோ அதை வெளிக்கொண்டு வர என்ன பண்ணுவோம், தும்மல் மாதிரி கொண்டு வரும். இன்னமும் வரலையா அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணி ஊற்றி கழுவுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி விஷயம் நீரா வந்து கொண்டு வரும். ஸோ நீரா கொண்டு வந்து மூக்குல இருந்து சளியா வந்து வரும். ஆனால் நம்ம என்ன பண்றோம்னா, எடுக்கக்கூடிய சில மருந்து மாத்திரைகள்
நீ இது எதுக்கும் ரியாக்ட் பண்ணவே பண்ணாத, ஒரு எதிர்வினையும் பண்ணாத, வர்றது வரட்டும் போகிறது போகட்டும் அப்படின்னு சொல்லும் மாதிரி தான். அதாவது ஆன்டிஹிஸ்டமின் வந்து உண்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணுன்னா அதையும் மீறி அந்த இது தொடர்ந்து உள்ளே போக ஆரம்பிக்கும். ஏற்கனவே ஏற்பட்ட இன்ஃபெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது அங்கங்கே போய் அடைச்சு கொண்டு இருக்கும். ஸோ அதை வெளிக்கொண்டு வருவதற்கு இருமல் இந்த மாதிரி பண்ணி லா கடைசியில் என்ன ஆகும்னா ரொம்ப சளி இருக்கும். அப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு தூசு எக்ஸ்போஷர் எதுவும் இல்லை, ஆனால் உள்ள அந்த சளி இதை இந்த விஷயம்லாம் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். எப்பயாவது ஒரு தடவை சின்னதாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் உள்ளே போச்சுன்னா கூட உங்கள் உடம்பு வந்து அதற்கு எதிர்வினை தாக்காமல் ஏற்கனவே அது உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அந்த சளிகள் அந்த கெட்டியாகி போயிருந்ததில் அதுலேருந்து திருப்பி ப்ரொடக்டிவ் கிருமிகள் வந்து அதில் தொற்றுகள் வந்து ஏற்படும், ஏற்பட்டு திருப்பி வந்து உங்களுக்கு சளி தும்மல் இருக்க மாதிரி. ஸோ அப்போ நமக்கு பார்க்க எப்படி இருக்கும்னா எனக்கு இது குணமே ஆகலை, லைஃப் லாங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் என்னென்னா கழிவுகளை நம்ம வெளித்தள்ளலை. ஸோ கழிவுகளை வெளித்தள்ளும் வகையில் நம்ம வந்து மருந்துகள் வந்து எடுக்கணும். ஸ்தேரையர் பிணியணுகா விதின்னு இருக்குமா, முடிஞ்சால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பண்ணி பாருங்கள். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 1.5 மாதங்களுக்கு ஒரு முறை நம்ம நாசிகளில் வந்து சுத்தப்படுத்தணும். ஸோ அந்த மாதிரி சுத்தப்படுத்தணும் நிறையா இருக்குது. ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெறும் நம்ம தும்பை இருக்குது பார்த்தீங்களா, தும்பை பூ இருக்குல்ல, தும்பை பூவோட அந்த இலைய அந்த பூவை பிழிஞ்சு அந்த சாரை வந்து நீங்கள் மூக்கில் வந்து விடுங்க. ஸோ மூக்கில் விட்டுட்டு விட்டிங்கனாலே கண்டிப்பாக வந்து அந்த கழிவுகள் வந்து வரும். இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாரம் ஒரு முறை பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். நமது பாரம்பரிய மருந்துகளும் இருக்கும், அதை எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த ஃபுல் ஒரு க்யூர் வந்து கிடைக்கும். நீங்கள் வெறும் ஆன்டிஹிஸ்டமினே போட்டுட்டு இருந்தீங்கன்னா அது அப்படியே போயிட்டுருக்கும். ஃப்யூச்சரில் நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதிகமாகும், ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்ததுனா கூட நம்மளால் எதிர்வினை தாக்க முடியாது. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. டாக்டர் உங்களை நேரடியாக வந்து சந்திக்கிறதுனா எங்கே வந்து சந்திக்கலாம், உங்கள் கேம்ப் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஸோ நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட தலைமை மருத்துவமனை டி நகரில் இருக்குது. இது மட்டும் அல்லாது நமது மருத்துவமனையின் ஹெல்த் சென்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூரில் இருக்குது, புதுச்சேரியில் இருக்குது, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி, திருச்சி அந்த மாதிரி இருக்குது. ஒவ்வொரு ஹெல்த் சென்டர்ஸ்க்கும் மாதம் வந்து இருமுறை வந்து நான் போவேன். ஸோ அந்த வகையில் நாளை 14ஆம் தேதி வந்து கோயம்புத்தூரிலும், 15ஆம் தேதி வந்து திருநெல்வேலியிலும், 16ஆம் தேதி திருச்சியிலும், 17ஆம் தேதி வந்து நம்ம மதுரையிலும் வந்து விசிட்ஸ் இருக்குது. ஸோ அருகாமையில் இருக்கவங்க அங்கே வந்து என்னை பார்த்துக்கலாம். ஸோ வரும்பொழுது அவங்க பழைய ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்க்கணும். ஸோ இது கொரோனா காலம், சமூக இடைவெளி கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதுனால முன்னாடியே அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு வர்றது நல்லது. ஓகே ஃபைன் மேம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் பற்றி பேசணும். வயிறு சார்ந்த பிரச்சனைகள்னு எடுத்துக்கும் போது மலச்சிக்கல் தான் ஒரு குறிப்பாக பெரிய பிரச்சனையாக இருக்குது. மலச்சிக்கல் இருக்குன்ற போது என்ன பண்ணுறாங்கன்னா மோஷன் போகிறதுக்கான மெடிசன்ஸ் எடுத்துக்கிறாங்க, ட்ரிப்புளாக டெய்லி எடுத்துக்கிறேன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நிறைய மருந்து முறைகள் நான் எடுத்துக்கிறேன், இதெல்லாம் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் எனக்கு மோஷன் வருதுன்னு சொல்கிறாங்க. இது மாதிரியான மருந்து முறைகள் நான் ட்ரிப்புளாக எடுத்துக்கிட்டு மோஷன் போகிறது சரியானதா, நான் இயற்கையிலேயே நமக்கு மார்னிங் எழுந்தோடனே மோஷன் புஷ் ஆகணுமா? இயற்கையிலேயே மனிதர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்தவுடன் மலம் கழிக்கணும், முத வேலையாக மலம் கழிக்கணும், அடுத்து தான் மற்ற வேலைகள் இருக்கணும். ஆனால் இந்த மலம் கழிக்கக்கூடியது கொஞ்சம் வயதாக, கொஞ்சம் ஏஜ் ஒரு என்ன சொல்கிறது 50 இயர்ஸ்க்கு மேலே போகிறப்ப அந்த உணவு குழாயோட மொட்டிலிட்டி நகரும் தன்மை பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ குறைய ஆரம்பிக்கும் பொழுது அப்போ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும், வருவதற்கு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா திரிஃபுலாச்சூர்ணம்ங்கிறது ஒரு யாருக்குமே ஒரு தடையே கிடையாது, எல்லாருமே எடுத்துக்கலாம். எல்லோருமே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரே மருந்து மட்டும் சொல்ல முடியாது, அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஸோ அது திரிஃபுலாச்சூர்ணம் தான், அது எடுத்துக்கலாம். டெய்லி எல்லாருமே ஒரு ஸ்பூன் இரவு வெந்நீரில் வந்து எடுத்துக்கலாம், அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதே மாதிரி திரிஃபுலாச்சூர்ணம் போட்டால் தான் ஒரு 15 வயது இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கோ இல்லை குழந்தைகளுக்கும் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ அப்போ உணவில் என்ன கொண்டு வரணும்னா நிறைய கீரைகள், நார்ச்சத்துள்ள உணவுகளை வந்து எடுக்கணும். இந்த மைதா சார்ந்த உணவுகளை அறவே வந்து தவிர்த்துடணும். ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி விஷயம், செயற்கை எண்ணெய்கள் பயன்படுத்துறது, அதாவது சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய், சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட் சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த மாதிரி சுத்திகரிக்கப்பட்டன்னு சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஃப்ளாட் ஆகிக்கிறோம். அந்த மாதிரி இல்லாமல் இயற்கையாக நார்ச்சத்து இருக்குது, நல்ல தூக்கம், தேவையான தண்ணீர், தேவையான உணவு, இதை ஃபாலோ பண்ணால் மலச்சிக்கல் இருக்காது. இந்த வயிறு மலச்சிக்கல் இது ரெண்டுமே கரெக்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எந்த நோயும் அணுகாது. ஓகே மேம், இந்த 1 ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லைன் கட்டி கட்டலிங் பேஃபியூ ஆல்.